ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப ஈஸியான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் பாசிப்பருப்பு கஞ்சி. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் பாசிப்பருப்பை வெறும் கடாயில் எண்ணெய் இல்லாமல் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுத்துடலாம். இதை நல்லா வறுபட்டும், அதோடய வாசனை நல்லா வரும். சிம்மில் தான் வச்சு வறுக்கணும், ஹையில் வச்சா தீஞ்சிரும். நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துடலாம். பாருங்கள், கலர் கூட லைட்டாக மாறிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் ரெண்டு டம்ளர் அரிசி சேர்த்துடலாம். அதை நல்லா களைஞ்சி ரெண்டு தடவை களைஞ்சி எடுத்து வச்சிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை வேறு பாத்திரத்தில் மாற்றி அதையும் கழுவி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம களைஞ்சி வச்சுருக்க அரிசியோடு இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து குக்கரில் வச்சுருக்கேன், நீங்கள் பாத்திரத்தில் கூட செய்யலாம். தண்ணி சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரில் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுடலாம். குக்கர் ப்ரெஷர் இறங்கிறதுக்குள்ளே நம்ம ரெண்டு ஸ்பூன் மிளகை உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சிடலாம். குக்கர் ப்ரெஷர் இறங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்க மிளகை இதோடய சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். சூப்பரான பாசிப்பருப்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த கஞ்சிக்கு வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதக்கி உப்பு லைட்டாக சேர்த்துட்டு தொட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு கஞ்சியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.